ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றுனர். இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்ய போகிறோம். எலுமிச்சம்பழம் விலை கம்மியாக கிடைக்கும் போது இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுத்தமாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பழத்தையும் இந்த மாதிரி லேசாக உருட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு கப் எலுமிச்சம்பழ சாறு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தோலையும் நீங்கள் ஊறுகாயிலேயே கட் பண்ணி போட்டுருங்க. எலுமிச்சங்காயை பெரிய சைஸ் துண்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்போ தான் இது ரொம்ப நாள் ஊறுச்சுன்னா உடையாமல் இருக்கும். தண்ணி இல்லாத பாத்திரத்தில் மாற்றிட்டு அரை கிலோ கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வந்து எலுமிச்சம்பழம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நிறைய உப்பு சேர்த்து ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 50 கிராம் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கை வைக்காமல் இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க. தூள் உப்பு எல்லாமே வந்து கலக்கிற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எலுமிச்சம்பழ சாறை இதில் சேர்த்துக்குங்க. 10 நாள் நல்லா ஊறணும். நீங்கள் வெயிலில் கூட வச்சுருங்க. டெய்லியும் வந்து இதை குலுக்கி விட்டு வைங்க. 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து தாளிச்சிக்குங்க. மீதி வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவைப்படும் போது பாதி பாதியாக எடுத்து தாளிச்சிக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா தாளிச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. 10 கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜீரகம் 2 ஸ்பூன், கடுகு 100 கிராம். எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு சோம்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்குங்க. ஊறுகாய்க்கு வெந்தயமும் பெருங்காயமும் நல்ல வாசனை கொடுக்கும். இது எல்லாத்தையும் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரியட்டும். 10 காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்குங்க. மசாலா தீயாமல் வதக்கி விட்டுருங்க. எல்லாம் கலந்த உடனே ஊற வச்சிருந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து லேசாக சூடானோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா சிறு கசப்பாயிடும். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் அதிகமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஊறுகாய் கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும். எலுமிச்சம்பழம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கற்றுணர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.